ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் இஸ் ஹரி. சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. அதாவது நம்ம ஃபேன்ஸுக்கு மட்டும் எப்படி தான் இந்த மாதிரிலாம் தோணுன்றது சீரியஸாகவே தெரில. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன ஒரு வீடியோவில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தா, லால் சலாம் படத்தோட டிக்கெட்டு, அந்த ஆடியோ லான்ச்சோடைய அந்த என்ட்ரி டிக்கெட் எப்படி வாங்குறது சம்மந்தமான சில டீட்டெயில்ஸ் போன வீடியோ நம்ம பேசியிருந்தோம். அதை பார்க்காதவங்க போய் பார்த்தாலும் தெரியும். நீங்கள் ஆடியோ லான்ச்சோட டிக்கெட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த இதை ஃபாலோ பண்ணிங்க. அதில் வந்து ரெண்டு விதமான டவுட். இப்போ உடனே அடுத்த டவுட்டு, ஃபஸ்ட்டு வந்து டிக்கெட்டு ஃப்ரீயா இல்லை காசா அப்படின்னு வருது. அடுத்தது முக்கியமான டவுட்னா, முதல்ல தலைவர் வருவாரா ஃபங்க்ஷனுக்கு? இவ்வளோ சொல்கிறீங்க, தலைவர் வந்தால் தான் நம்ம போய் பார்த்தா அவர் இதுவாக இருக்கும், தலைவர் வரலன்னா அதுக்கு போய் பார்க்கறது வேஸ்ட் இல்லை, தலைவர் வருவாரா அதை சொல்லுங்கள் ஃபஸ்ட்டுன்றாங்க. எப்படி தான் இவங்களுக்கு இந்த மாதிரிலாம் தோணுன்னு தெரியல. சரி, ரெண்டுத்துக்கும் ஒரு கிளாரிஃபிகேஷன், ஒரு வீடியோ போட்டுருவேன்னு சொல்லிட்டு தான் அது போடுறேன். ஃபஸ்ட்டு டிக்கெட்டுக்கு வரும். டிக்கெட்டு ஃப்ரீயாக இருக்குமா காசாக இருக்குமான்றது நமக்கு தெரியாது நண்பா. ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்தில் அவங்க எப்படி வச்சு விற்கிறாங்கன்றது நமக்கு தெரியாது. ஸோ அதை போய் நம்ம அவங்களை குறையும் சொல்ல முடியாது. ஸோ இது முழுக்க முழுக்க அவங்களோட ஓன் டிசிஷன். ஸோ அதனால் அவங்களுக்கு டிக்கெட் கிடைக்கிறதே பெரிய விஷயம். அதுவும் ஆடியோ லான்ச் டிக்கெட்லாம் ஃப்ரீயாக இந்த காலத்தில் யாரும் தரமாட்டாங்க. ஸோ அதனால் அதை பார்த்துங்க. உங்களுக்கு அஃபோர்டபுள்னா நீங்கள் அதை காசு கொடுத்து வாங்கிங்க, இல்லைன்னா இல்லை விட்டு போங்க. அடுத்தது என்ன கேட்பீங்க, என்ன காசு கொடுத்து வாங்கி சொல்லி தருவீங்களான்னு தெரியல. ஸோ அந்தமாரி இருக்குது. அடுத்தது தலைவர் வருவார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் வந்து மூணே மூணு வேலிடான ஒரு பாயிண்ட் நான் சொல்கிறேன், நல்லா தெளிவாக கேட்டுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ரஜினி சார் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஈவன் தோ அவர் வந்து ஒரு கேமரா ரோல் தான் பண்ணியிருக்காரு, பட் அவர் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு, அந்த ஒரு காரணமே போதும். ஒன்று. ரெண்டாவது, இது அவருடைய மகனுடைய படம். ஏன்னா அவருடைய அவர் மகளோட கெரியரை தூக்கி நிப்பாட்டுறதுக்காக தான் அவர் இந்த படமே நடிக்கிறதுக்கு சம்மதிச்சாரு. அதுக்காக தான் இந்த ரோலே அவர் பண்றாரு. ஸோ படத்துலேயே ஒரு ரோல் வந்து பண்றாரு, இன்னும் அந்த படத்தை பூஸ்டப் பண்றதுக்கு, ப்ரொமோஷன் பண்றதுக்கு அந்த ஆடியோ லான்ச்சுக்கு வராம எப்படி இருப்பாருன்றது சீரியஸ் எனக்கு தெரியல. ரெண்டு. மூணாவது, இது லைகா நிறுவனத்தோடைய படம். 2.0 படம், தர்பார் படம், ரெண்டு படம் அவங்களை வச்சு எடுத்திருக்காங்க. அவரும் 2.0, அது லைகா நிறுவனத்து கூட ரஜினி சார் எந்த அளவுக்கு பாண்டிங்ல இருக்கான்னு தெரியும். லைகா நிறுவனம் ரஜினி சார் நடிக்காத ஒரு படம், பொன்னியின் செல்வன் ஃபர்ஸ்ட் பார்ட். அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ரஜினி சாரை தான் சீஃப் கெஸ்ட்டாக ஆடியோ லான்ச்சில் கூட்டாங்க. ஸோ ரஜினி சாருக்கு அந்த படத்துக்கு சம்மந்தமே இல்லாத படத்தையே தலைவர் கூட்டி வச்சு தான் ப்ரொமோஷனை கிரியேட் பண்ணி, ஹைப்பை கிரியேட் பண்ணி அந்த படம் அந்த அளவுக்கு ஓடிச்சு. செகண்ட் பார்ட்டாக அவர் ஆடியோ லான்ச்சுக்கு வரல. செகண்ட் பார்ட் எந்த அளவுக்கு மண்ணை கவிச்சுன்னு தெரியும், லைகாரத்தோடைய பொன்னியின் செல்வன் படம். அப்படி இருக்கும்போது அவங்க எப்படிங்க கையில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி வச்சுக்கிட்டு அதை வந்து யூஸ் பண்ணாமல் இருப்பாங்கன்னு எனக்கு சீரியஸாக தெரியல. ஸோ கண்டிப்பாக தலைவர் வருவாருங்க.